ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைரல் பொட்டேட்டோ தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஸ்பைரல் பொட்டேட்டோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்பைரல் பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு நான் வந்து மூணு பொட்டேட்டோ வந்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் நான். தோ அப்புறம் வந்து இந்த ஸ்டிக் நமக்கு கடையில் எல்லாம் விற்கிது. ஸோ இந்த ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இப்படியும் நம்ம கட் பண்ணலாம். அதாவது இதுக்கு வந்து தேவையானது மிஷின் எல்லாம் இருக்குது. ஸோ மிஷின் இல்லாமல் கையில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கையில் ஒரு சிலர் வந்து மிஷினில் கட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் நம்ம இந்த பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம் இல்லையா அந்த இதில் கட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி கையிலேயே கட் பண்ணலாம், நார்மல் நைஃப்பில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் இப்போ காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ இது நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி தப்பாகி கடைசியில் ஸோ இப்படியே நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், இது இப்படி நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு வரலாம். கையில் கத்தி வச்சுட்டு உங்களுக்கு கட் ஆகாது ஃபுல்லாக, ஏன்னா நடுவில் நமக்கு ஸ்டிக் இருக்கிறதுனால கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு அழகாக கட் ஆகிடும். என்ன அந்த அளவுக்கு மெலிசாக வராது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நமக்கு அந்த மெலிசாக வரும் கடையில் கொடுக்குற மாதிரியே. நான் இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணேன். நான் எத்தனை உருளைக்கிழங்கு வேஸ்ட் பண்ண தெரியுங்களா. இது அறுவை முனையில் கூட கட் பண்ணலாம், இதே மாதிரி சுற்றி சுற்றி கட் பண்ணலாம். பாருங்கள், கை எடுத்துட்டேன், விட்டுட்டேன், வந்துருச்சு. இப்போது இது பாருங்கள் அழகாக கட் ஆகிருக்கு. இதை இப்படி நம்ம விரித்து விட்டுடலாம். இதை வந்து விரிக்கும் போது பார்த்து கொஞ்சம் நிதானமாக விரிங்க, வரும் நமக்கு அழகாக தெரியுதுங்களா. அது வந்திருக்கு பாருங்கள், பொறுமையாக விரித்து விடுங்க, வரும். இதை இப்படி பொறுமையாக நம்ம ஒன்றா எடுத்து விரித்து விட்டோம்னா இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்மளோட ஸ்பைரல் பொட்டேட்டோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் அழகாக இதே மாதிரி தாங்க கட் பண்ணேன், எதுவும் வித்தியாசமாக எதுவும் கட் பண்ணல பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் வேலை. அழகாக இருக்குல்ல. இப்படி தாங்க ஸ்பைரல் பொட்டேட்டோ ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுட்டோம் ஸ்பைரல் பொட்டேட்டோ. இது வந்து சும்மா ஒரு கோட்டிங் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் இது மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ எண்ணெய் வந்து காயுது, நான் காய் வச்சுட்டேன் எண்ணெய் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை வந்து போட்டிருக்கோம் இல்லையா, கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த உருளைக்கிழங்கு. ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். உடையாது, பயப்படாதீங்க, ஸ்டிக் நடுவில் மாட்டிருக்கனால. ஸோ இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி எடுத்து விடுங்க. அப்போ தான் உள்ள நாலா பக்கமும் நமக்கு வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு இதை எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி திருப்பி போடுங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வந்து போட்டு போட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்பைரல் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் நேற்று செஞ்ச வந்து ஒயிட் மைனஸ் டொமேட்டோ சாஸ் வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நைஃப் அண்ட் ஸ்பூன் கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.